ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து வார நாட்கள் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் பிறந்தவங்க எந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்கோம் இல்லையா அந்த வகையில் ஏழு நாட்களிலும் அவதரித்தவர்கள் பிறந்தவர் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான குண நலன் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் அந்த வகையில் வார நா வார நாளில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய பகவானுக்கு உண்டான சூரிய பகவானுக்கு உண்டான சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக அதாவது சூரிய பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய கோரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பொதுவான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உத்தியோக சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொதுவாக எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க உங்களுக்கு தெரிந்த கோயில்களில் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை வச்சு அர்ஜனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஓயக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உணர முடியும் அந்த வகையில் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு தீர்க்கமான முடிவுகள் இருந்தால் கூட தெளிவான செயல்பாடுகள் இருந்தால் கூட பின் விளைவுகளை பற்றி முன் யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நம்பர் எண் கணிதப்படி ஒன்றா நம்பர் பத்தாம் நம்பர் இந்த மாதிரியான எண்கள் ராசியான எண்ணாக இருந்துகிட்ருக்குது அனுகூலமான எண்ணாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படை உண்மை